டொரண்டோவில் பிரதமர் மோடி பேசிய பேச்சு இந்தியாவை இழிவுபடுத்தியுள்ளதாக காங்கிரஸ் கண்டித்துள்ளது. கனடாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி டொரண்டோ நகரில் நடந்த நிகழ்ச்சியில் பேசும்போது இந்தியா ஒரு காலத்தில் ஊழல் நாடு என்ற அளவில் உலகம் முழுவதும் அறியப்பட்டதாகவும் அந்த அவப்பெயரை போக்குவதற்காக தனது அரசு பாடுபட்டு வருவதாகவும் கூறினார். பிரதமர் மோடியின் பேச்சுக்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பிரதமர் பொறுப்பில் இருப்பவர் இப்படி பேசுவது முறையல்ல என்றும் இந்தியாவை சர்வதேச அரங்கில் இழிவுபடுத்தும் வகையில் மோடியின் பேச்சு அமைந்திருப்பதாகவும் காங்கிரஸ் குறை கூறியது. By playing politics on foreign soil, he should be reminded that the elections are over, the campaigns are over. It does not befit a prime minister of a country as proud a democracy as India to make such remarks on foreign soil. These one-liners actually demean both the office of the prime minister and debase India itself. காங்கிரஸ் கட்சியின் கண்டனத்துக்கு பதிலடி கொடுத்த பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் மனோஜ் திவாரி பிரதமர் மோடி உண்மையைத்தான் பேசியிருக்கிறார் என்றார். தான் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கடந்த 10 மாதங்களுக்கும் மேலாக எந்த ஊழலும் நடக்கவில்லை என்று மோடி பேசியதில் என்ன தவறு எனவும் மனோஜ் திவாரி கேட்டுள்ளார்.